உக்ரைன் படைகளுக்கு அமெரிக்காவில் விசேட பயிற்சி. கீவ் பிராந்தியத்தில் இருந்து ரஷ்ய படைகள் வெளியேறின. G20 நாடுகள் கூட்டமைப்பில் இருந்து ரஷ்யா நீக்கம், அமெரிக்கா விருப்பம். போஸ்டன் மரதன் விளையாட்டு நிகழ்வில் ரஷ்ய வீரர்களுக்கு தடை. புடினின் புதல்விகளின் கணக்குகள் முடக்கம், அமெரிக்கா புதிய தடையினை அறிவிப்பு. அமெரிக்காவில் அண்மையில் உக்ரைனுக்கு வழங்கப்பட்ட ஆயுத தளபாடங்களில் சுமார் 100 மேற்பட்ட நவீன ட்ரோன் கருவிகளும் உள்ளடங்குகின்றன எனவும், அவற்றை இயக்குவது தொடர்பில் சிறப்பு பரிச்சயம் உள்ளவர்கள் உக்ரைன் ராணுவத்தில் இல்லாததன் காரணமாக அமெரிக்கா உக்ரைன் படை வீரர்களுக்கு பயிற்சி அளிக்க முன்வந்துள்ளது. ரஷ்ய உக்ரைனை ஆக்கிரமிப்பதற்கு முன்னதாகவே அமெரிக்காவில் தங்கியிருந்து பயிற்சிகளை பெற்றுக் கொண்டிருக்கின்ற சிறிய எண்ணிக்கையிலான உக்ரைன் படை வீரர்களுக்கு ஒரு சில நாட்களுக்கு மேற்படி ட்ரோன் கருவிகளை இயக்குவது தொடர்பில் வாஷிங்டன் நகரில் சிறப்பு பயிற்சி அளித்து அவர்களை மீண்டும் உக்ரைனுக்கு அனுப்பி வைப்பதாகவும், அந்த பயிற்சி பெற்ற சிறப்பு குழு மேலும் உக்ரைன் வீரர்களுக்கு பயிற்சிகளை வழங்குவார்கள் என்று அமெரிக்க ராணுவ பேச்சாளர் ஜோன் கிர்பி தெரிவித்துள்ளார். மேற்படி பொத்தான்களின் இயக்கத்தில் இயங்கும் ட்ரோன் கருவிகள் அதிநவீன வடிவமைப்பு கொண்டதாகவும், எதிரிகளின் தாக்குதலை வானில் வைத்தே தாக்கி அளிக்கும் திறன் வாய்ந்தவை என்றும், அதிக பாதுகாப்பை வழங்கும் அதிநவீன கருவிகள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. மேற்படி கருவிகள் மூலம் ரஷ்ய படைகளின் எதிர்கால தாக்குதல்களை தடுத்து நிறுத்த முடியும் என்றும், ரஷ்யாவிற்கு ஆயுத இழப்பை ஏற்படுத்த முடியும் என்றும் உக்ரைன் தரப்பு செய்தி வெளியிட்டுள்ளது. உக்ரைனில் ரஷ்ய படைகளின் ஆக்கிரமிப்பில் இருந்து வந்த கீவ் பிராந்தியம் முற்றுமுழுதாக விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும், அத்துடன் செர்கிவ் நகரத்தில் இருந்து ரஷ்ய படைகள் வெளியேறியுள்ளதாகவும் அமெரிக்க மூத்த ராணுவ அதிகாரி தெரிவித்துள்ளார். மேலும் முதல் முறையாக ரஷ்ய படைகள் உக்ரைன் தலைநகரை சுற்றி கீவ் பிராந்தியம் முழுவதையும் தமது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர் என்றும், ரஷ்ய படைகள் மேற்படி பிராந்தியத்தில் இருந்து வெளியேறிய போதிலும் பிராந்தியங்கள் மீதான தாக்குதல்கள் தொடர்ந்த வண்ணம் இருப்பதாகவும், அவர்கள் வெளியேறியமைக்கான காரணம் வெளிப்படுத்தப்படவில்லை என்றும் குறிப்பிட்ட அதிகாரி, உக்ரைனில் ஆக்கிரமிப்புகளை செய்து நகர்களை கைப்பற்றிய 130 பேட்டலியன் ராணுவ பிரிவுகளில் இன்னும் 70 பேட்டலியன் ராணுவ பிரிவினர் தொடர்ந்தும் உக்ரைனில் நிலை கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மேற்படி பிராந்தியத்தில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட தேடுதல்களின் போது சுமார் 300 மேற்பட்ட பொதுமக்களின் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக உக்ரைன் செய்திகள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. G20 நாடுகளின் பிரதான பொருளாதார கூட்டமைப்பில் இருந்து ரஷ்யாவின் பெயரை நீக்கிவிடுமாறு அதிபர் ஜோ பைடன் தரப்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க பொருளாதார செயலாளர் ஜெனட் ஜெல்லன் தெரிவித்துள்ளார். G20 நாடுகளின் கூட்டமைப்பு கடந்த 2 வருடங்களாக கோவிட் தொற்றுகளின் பாதிப்புகள் குறித்தும், அதனால் வீழ்ச்சியடைந்த பொருளாதார அபிவிருத்திகள் குறித்தும், அத்துடன் இந்தியா மற்றும் சீன எல்லை பிரச்சினை தொடர்பாகவும் சவுதி அரேபியாவின் சிக்கல்கள் தொடர்பாகவும் கலந்துரையாடி வருகின்ற நிலையில், தற்போது ரஷ்யாவின் உக்ரைன் மீதான ஆக்கிரமிப்பு பாரிய பிரச்சினையாக G20 கூட்டமைப்பில் காணப்படுவதாகவும், மேற்படி அமைப்பில் ரஷ்யா அங்கம் வகிப்பதால் ரஷ்யாவை நீக்கிவிட்டு பக்க சார்பில்லாத முறையில் கலந்துரையாடல்களை மேற்கொள்ளுமாறு அமெரிக்கா வேண்டுகோள் விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேற்படி வேண்டுகோளை தாம் ஏற்பதாகவும், ஆனால் உலக எண்ணெய் பொருளாதார ஏற்றுமதியில் 3 இடத்தில் இருக்கின்ற ரஷ்யாவை நீக்கம் செய்தால் ரஷ்யாவின் எண்ணெய் ஏற்றுமதி தடை செய்யப்படும் எனவும், இதனால் பொருளாதார வீழ்ச்சி மேலும் ஏற்படும் என்றும் கவலை தெரிவித்த இந்த வருடம் ரஷ்யாவினால் சமர்ப்பிக்கப்பட இருக்கின்ற பொருளாதார அறிக்கையினை எதிர்பார்த்திருப்பதாகவும், அதனைத் தொடர்ந்து மேற்படி முடிவுகள் எடுக்கப்படலாம் என்றும் மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த மாதம் நடைபெற இருந்த போஸ்டன் மரதோன் நீண்ட தூர ஓட்டப் போட்டியில் ரஷ்யா மற்றும் பெலரோஸ் நாட்டு கொடிகளையும் சின்னங்களையும் ஏந்தி வருபவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாகவும், ரஷ்ய நாட்டை பிரதித்துவம் செய்யும் வீரர்கள் இம்முறை போட்டியில் அனுமதிக்கப்பட மாட்டார்கள், அவர்கள் தங்கள் சொந்த இல்லங்களில் இருந்து போட்டிகளை கண்டுகளிக்க முடியும் என்றும், போஸ்டன் அத்லட்டிக் அசோசியேஷனின் பிரதான நிறைவேற்று அதிகாரியும் தலைவருமான டோம் கிளிக்லி தெரிவித்துள்ளார். மேலும் ரஷ்யாவின் கோர தாக்குதலில் பாதிக்கப்பட்டுள்ள உக்ரைன் மக்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்யப்பட வேண்டும் என்றும், உக்ரைனுக்கு முடிந்தளவு நமது ஆதரவு கரங்களை நீட்ட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினின் 2 பெண் பிள்ளைகளான மரியம் மற்றும் ஹெடனினா ஆகியோரின் நிதி வரவுகள், நிதி கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெற்று வந்த 2 பிரதான ரஷ்ய வங்கிகளான ஸ்பெர் பேங்க் மற்றும் அல்பர் வங்கிகளில் இருந்து மேற்படி இருவருடைய கணக்குகளும் முற்றாக முடக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்காவை மேற்கோள் காட்டி வங்கி செய்திகள் தெரிவிக்கின்றன. மேற்படி விடயம் தொடர்பாக கருத்து தெரிவித்த அமெரிக்க பிரதானி புடின் தனது பிள்ளைகளின் வங்கி கணக்குகளில் பெரும் தொகை நிதியினை சேமித்து வைத்துள்ளதாகவும், அவற்றின் மூலம்
ஆரிய வியாபாரங்களில் முதலீடு செய்து நிதி பெருக்கம் போன்ற செயற்பாடுகளில் தனது பிள்ளைகளின் பெயரை பயன்படுத்தி மேற்கொள்வதாகவும் குறிப்பாக உக்ரைன் போரில் அதிகளவு நிதி மோசடி மேற்படி கணக்குகளில் இருந்து நடைபெற்றுள்ளதாகவும் இதனால் மேற்படி இருவருடைய வங்கிக் கணக்குகளும் காலவரையின்றி உடனடியாக முடக்கத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.